மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினெடிக்ஸ். சொப்பன சுந்தரி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இந்த படம் வந்து அவைலபிள் இருக்கு. எனக்கு இந்த படம் பார்க்கும்பொழுது, எனக்கு படம் பார்க்குற முடிகிற வரையுமே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படத்தினுடைய இயக்குனர் நெல்சன் தான் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எஸ்ஜி ஜார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயக்குனர் வந்து படத்தை வந்து எடுத்திருக்காப்ல. எனக்கு உண்மையிலே வந்து சார்ஸ் தான் எடுத்தாப்லையா, இல்லை நெல்சன் வந்து டைரக்ட் பண்ணிட்டு சார்ஸ் பிற போட்டு சொல்ல போயிட்டாப்லையா, இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசனைலாம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு டார்க் ஹியூமர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. இன்னும் ஏன் நம்ம மைண்ட் அப்படி வேலை செஞ்சிச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ரெட் அண்ட் கிங்ஸ்லயா இருக்கட்டும், அப்புறம் நம்ம வைபோ அவர்களோட அண்ணன், அதுக்கப்புறம் வந்து தீபா அவர்கள், இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு டாக்டர் படத்துல என்ன ஒரு மேனலிசம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு மேனலிசத்தை வந்து இதுலயுமே வந்து பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே எனவும் வந்து ஒரு வேலை தோணிருக்கலாம். அதே மாதிரி டார்க் காமெடியுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஜோன்லயே வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே டிராவல் பண்ண வச்சிருந்தாரு டேரக்டர். அதை விட எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படம் வந்து இயக்குனர் வந்து மேக்கிங்ல காட்டின ஒரு கான்சியஸை அதே டயத்துல திரைக்கதையிலையும் வந்து இயக்குனர் வந்து காட்டியிருந்தார் அப்படின்னா, படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு டார்க் காமெடி ஃபிலிமா வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். ஆனா என்னாச்சுன்னு தெரியல, ஒரு யூகிக்கக்கூடிய ஒரு திரைக்கதையை வந்து இயக்குனர் வந்து இதுல வந்து கொடுத்துட்டாரு. பரவாயில்ல, சார்ஸ் அவர்களால இதை விட நல்ல ஒரு படம் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் கிரியேஷன் வந்து இயக்குனர் கிட்ட இருக்கு. அந்த கேரக்டர் வந்து ஒரு கேரக்டரோட ஆர்க்கையும் அந்த கேரக்டரோட ஆக்டிடியூடையும் வந்து ரொம்ப சூப்பரா ஸ்கிரீன்ல வந்து பிரசன்டிங்கா கொண்டு வராப்புல இன்னும் வந்து கான்சியஸாக பண்ணாருனா இதோட நல்ல படம் அவரால் பண்ண முடியும். தீபா அவர்கள், ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. தீபா அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸே இருந்தால் தொடர்ந்து பண்ணுற மாதிரியே இருக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். ரெட்டிங் கிங்ஸில் அவர்கள் இதில் வந்து கொஞ்சம் உண்மையிலே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாரு, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாரில் இந்த படம் வந்து அவைலபிள் இருக்கு. விருப்பம் உள்ளதவங்க அல்லது என்டர்டைன்மெண்ட்டாக ஏதாவது படம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். நன்றி.